ஸ்ரீ குருபியோ நமஹ. ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோமவார பிரதோஷம். இன்றைக்கு வரும் பிரதோஷத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு. சோபகிருத்து வருடத்தின் முதல் பிரதோஷம் இது. விசேஷமான சோமவார பிரதோஷம். அதனால் இன்று சிவபெருமானை வணங்கி இந்த பிரதோஷ ஸ்தோத்திரம் சொல்ல விசேஷமான பலன் உண்டு. வாருங்கள், நம்ம பதிவுல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு வகை விரதங்களில் மிக சிறப்பு வாய்ந்த விரதம் பிரதோஷ விரதம். அதனோட பலன்கள் மிக விரிவாக பிரதோஷ புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. எத்தகைய தோஷங்களாக இருந்தாலும் இந்த விரதத்தால் போய்விடும். 1000 சாதாரண பிரதோஷ விரதத்தின் பலனை ஒரு சோம பிரதோஷ விரதம் தரும். சோமவார பிரதோஷம் மனக்குழப்பத்தை தீர்த்து தெளிவை தருகிறது என்றவர்கள் இன்று முழு உபவாசம் இருக்கலாம். இன்று மாலை சிவன் கோவிலுக்கு சென்று பிடிக்காப்பரிசி, வில்வம், வன்னியிலை, அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கிடையில் சமர்ப்பித்துவிட்டு விளக்கேற்றி நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வணங்க சனி பகவானால் ஏற்படும் சகல துன்பங்களும் விலகும். குறிப்பாக அஷ்டம சனி, ஏழரை சனி பாதிப்பு உள்ளவர்கள் அவசியம் இதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தினமும் பிரதோஷ வேளையில் இந்த பிரதோஷ ஸ்தோத்திரம் சொல்ல கேட்க அனைத்து பாபங்களையும் அழிக்கிறது, அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது, தரித்திரத்தை போக்குகிறது, ஒருவரது அனைத்து விருப்பங்களும் நிறைவேற்றப்படுகிறது, கடன் சுமை மற்றும் கிரக தோஷங்களை நீக்குகிறது. அவ்வளவு அற்புதமான ஸ்தோத்திரம் இது. நீண்ட ஆயுள், நிரந்தர ஆரோக்கியம், மகிழ்ச்சியை தரவல்லது. இந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை இன்றைய தினம் இன்றைய சோம பிரதோஷத்தில் சொல்ல இன்னும் பன்மடங்கு பலன் உண்டு. ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். பிரதோஷ ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஜய தேவ ஜகன்நாத, ஜய சங்கர சாஸ்வத, ஜய சர்வசுராத்யக்ஷ, ஜய சர்வசுரார்ச்சித, ஜய சர்வகுணாதீத, ஜய சர்வவரப்ரத, ஜய நித்ய நிராதார, ஜய விஸ்வம்பராவ்யய, ஜய விஸ்வைக வந்தியேஷ, ஜய நாகேந்திர பூஷண, ஜய கௌரிபதே சம்போ, ஜய சந்திரார்தசேகர, ஜய கோட்யர்க்க சங்காஷ, ஜயானந்த குணாஶ்ரய, ஜய பத்ர விரூபாக்ஷ, ஜயா சிந்திய நிரஞ்சன, ஜய நாத கிருபா சிந்தோ, ஜய பக்தார்த்தி பஞ்சன, ஜய துஸ்தர சம்சார சாகரோத்தாரண பிரபோ, பிரசீத மே மகாதேவ சம்சாரார்த்தஸ்ய கித்யதஹ, சர்வ பாபக்ஷயம் க்ருத்வா ரக்ஷ மாம் பரமேஸ்வர, மகாதாரித்ய மக்னஸ்ய மகாபாபஹதஸ்ய ச, மகாசோக நிவிஷ்டஸ்ய மகாரோகாதுரஸ்ய ச, ரிணபார பரீதஸ்ய தஹ்யமானஸ்ய கர்மபிஹி, க்ரஹைஃ ப்ரபீட்யமானஸ்ய ப்ரசீத மம சங்கர, தரித்ரஃ ப்ரார்த்தயே தேவம் ப்ரதோஷே கிரிஜாபதிம், அர்த்தாட்யோ வாத ராஜா வா ப்ரார்த்தயே தேவமீஸ்வரம், தீர்கமாயுஸ் சதாரோக்யம் கோஷ விருத்திர் பலோன்னதிஹி, மமாஸ்து நித்யமானந்த பிரசாதாத்தவ சங்கர, சத்ரவஸ் சம்க்ஷயம் யாந்து ப்ரசீதந்து மம ப்ரஜாஹ, நஷ்யந்தோ தஸ்ய வோ ராஷ்ட்ரே ஜனா சந்து நிராபதஹ, துர்பிக்ஷமரி சந்தாபா ஷமம் யாந்து மஹீதலே, சர்வசஸ்ய சம்ருத்திஷ்ச பூயாத் சுகமயா திஷக, ஏவம் ஆராதயே தேவம் பூஜாந்தே கிரிஜாபதிம், ப்ராஹ்மணான் போஜயேத் பஷ்சாத் தக்ஷிணாபிஷ்ச பூஜயேத், சர்வ பாபக்ஷயகரி சர்வ ரோக நிவாரணே, சிவ பூஜா மயா க்யாதா சர்வாபீஷ்ட பலப்ரதா, சர்வ பாபக்ஷயகரி சர்வ ரோக நிவாரணே, சிவ பூஜா மயா க்யாதா சர்வாபீஷ்ட பலப்ரதா. இதி பிரதோஷ ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த ஸ்தோத்திரத்தை யார் ஒருவர் பிரதோஷ வேளையில் சொல்கிறார்களோ கேட்கிறார்களோ அவர்களது அனைத்து பாபங்களும் அனைத்து ரோகங்களும் நிவாரணமாகும். ஒருவரது கொடிய கடன், வறுமை, தரித்திரம் நீக்கும் அற்புதமான ஸ்தோத்திரம் இது. கொடுமையான வறுமையும் நீங்கும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம் தினமுமே பிரதோஷ வேளையில் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம், அல்லது பிரதோஷ நாட்களிலாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம். ஓம் நம சிவாய. நமஸ்காரம்.